ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இட்லி தோசை சாப்பிட்டு டெய்லி உங்களுக்கு சளிச்சு போச்சா? இந்த ரெசிபியை சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ரவையும் முட்டையும் இருந்தாலே போதும், சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க, இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முட்டை 4, ரவை 200 கிராம். அதுபோக இந்த ரவையை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிர் 1 பாக்கெட் எடுத்துக்கிடுவோம். வாங்க, நம்ம இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரவையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் 1 பாக்கெட்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். தயிர் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு சோடாப்பு இதில் கலந்துக்கிடுவோம். சோடாப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மாவு மாதிரி தேவைப்படும். அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி இந்த அளவில் மாவு பதத்தில் எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி மாவு பதத்தில் நல்லா எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேவையான 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எதுவும் தடணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கிளாஸில் மாவு ஃபஸ்ட்டு 1/2 கிளாஸ் வர்றது வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நாம் அவிச்சு வச்சுருக்க முட்டையை எடுத்து இதில் சென்டராக வச்சு அப்படி நீங்கள் அமுக்குனீங்கன்னா போதும், மாவுக்குள்ளே முட்டை அழகாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கிளாஸ்லாம் முட்டையை நடு சென்டரில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இதை இட்லி சட்டியில் வச்சு அவிக்க போகிறோம். அதுக்காக இட்லி சட்டியை கேஸில் வச்சு ஆன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதில் 1 பிளேட் போட்டு கிளாஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இட்லி சட்டியை மூடி 15 நிமிஷம் நல்லா அவிய விடுங்க. 15 நிமிஷம் அவிஞ்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நல்லா அவிஞ்சிருச்சு, சூப்பராக வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அவிச்சதுக்கப்புறமா இதை நம்ம 1 பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். இதை எப்படி வெளியே எடுக்கிறதுங்கிறத நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சுலபமாக இது வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் மார்னிங் டிஃபனுக்கு செஞ்சு பாருங்கள். இது 2 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாஸில் 1 சின்ன கத்தி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தி எடுத்து சைடில் லேஸ் அந்த மாதிரி விட்டு லேசை கிளறினீங்கன்னா போதும், சூப்பராக வெளியே வந்துடும் பாருங்கள். எந்த லேஸாக தான் இது பண்ணுறேன், எந்த அளவுக்கு சூப்பராக வெளியே வருதுன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி இன்னொரு கிளாஸில் இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரியே வெளியே எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்மகிட்ட சாம்பார் சட்னி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக 1 தவா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தவா நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயிலில் 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வத்தல் பொடி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பித்ததும் கேஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் அப்படியே லேசாக உருட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி லேசாக உருட்டி எடுத்திங்கனாலே போதும், நம்மளுக்கு தேவையான மார்னிங் டிஃபன் சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம இதை இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக சுலபமாக நீங்கள் வீட்டில் 1/2 மணி நேரம் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசையே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான 1 ரெசிபி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக அடுத்த 1 வீடியோவில் பார்க்கலாம்.